ஆசிய சாதனை புத்தகத்தில் கிரேண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்று மருதமுனை சிறுமி வரலாற்று சாதனை. மருதமுனையைச் சேர்ந்த எஸ் எம் ஆயிஷா இனாரா ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனையாளராக தெரிவு செய்யப்பட்டு கிரேண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்று மருதமுனைக்கும் முழு இலங்கைக்கும் பெருமையை சேர்த்துள்ளார். 2017 மே மாதம் 4ஆம் திகதி பிறந்த ஆயிஷா இனாரா தனது பிஞ்சு வயதில் ஆசிய கண்டத்தில் உள்ள 48 நாடுகளின் முழு பெயரினையும் மிக வேகமாக 23 செகண்ட்களில் கூறி இந்த சாதனையை நிகழ்த்தி கிரேண்ட் மாஸ்டர் எனும் பட்டத்தை பெற்று முழு நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பல திறமைகளை தன்னகத்தை கொண்ட இந்த சிறுமி மூதூர் அரபு கல்லூரி வீதியை பிறப்பிடமாகவும் மருதமுனியை வசிப்பிடமாகவும் கொண்டு மௌலவி எஸ் எம் முகம்மது ஃபோர்கான் ஆசிரியரினதும் மருதமுனியைச் சேர்ந்து விசேட கல்வி ஆசிரியரான ஏ ஆர் ஃபாத்திமா நதா ஆகியோரது சிரேஷ்ட புதல்வியாவார். இந்த சாதனையை நிகழ்த்திய சிறுமியை பிரதேசத்தின் கல்வியாளர்கள் பலரும் தற்போது பாராட்டி வருகின்றனர். இவருக்கான சான்றிதழ் மற்றும் பரிசு என்பன குறித்த நிறுவனத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வெளிநாட்டுக்கு செல்ல ரீசாத்திற்கு தடை. 2 வாரங்களுக்கு ஒரு முறை சிஐடியில் ஆஜராக வேண்டும். 60 லட்சம் ரூபாய் பிணை. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் சிறுமி ஹிசாலினியின் மரணம் தொடர்பில் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனுக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. இருவேறு வழக்குகளில் தனித்தனியாக அவருக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஹிசாலினியின் உயிரிழப்பு தொடர்பிலான வழக்கில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுதலை செய்வதற்கு கொழும்பு மேலதிக நிதவான் ராஜேந்திர ஜெயசூரிய நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் அவர் 5வது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் ரிசாத் பதியுதீன் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு மேலதிக நிதவான் தடை விதித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பிலான அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளதாக சட்ட அதிபர் சார்பில் ஆஜராகிய அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி ஹங்ச அபயவர்த்தன மான்றில் நேற்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதி தரப்பினால் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை பரிசீலித்து மேலதிக நீதவான் பிணை வழங்கி உத்தரவிட்டார். இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான வழக்கிலும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் 2 வாரங்களுக்கு ஒரு முறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு ரிசாத் பதியுதீனுக்கு நீதவான் உத்தரவிட்டார். நேற்று பிரதிவாதி தரப்பினர் முன்வைத்து பிணை கோரிக்கைக்கு பிரதி போலீஸ்டர் ஜெனரல் மாதவ் தென்னகோன் எதிர்ப்பு தெரிவிக்காததால் நீதவான் பிணை வழங்கி உத்தரவிட்டார்.